பொதுவாக ஆளுமைகள் செல்வது போல் இருட்டாக இல்லாவிட்டாலும் விகார் மரணத்தின் சிந்தனையில் உறுதியாக இருக்கிறார். அவரது வாழ்நாளில் மரணம் ஒரு துரதிருஷ்டவசமான நிலையானது. அவரது தாய் மற்றும் மூத்த சகோதரர் கிரிசின் கும்பல் தொடர்பான மரணங்கள் முதலில் தி ஆங்கில் பிளாக்கில் அண்ட்ஹேர் மான்ஸ்டரில் இடம்பெற்றுள்ளன. மரணம் ஒரு நோய் என்பதுதான் அவரிடம் கேட்கும் முதல் டயலாக். முன்னணி எழுத்தாளர் போமானி ஜி கதை மேரி ஷெல்லியின் பிராங்கன்ஸ்டைனின் சின்னமான 1818 கதையை எடுத்து ஒரு இருண்ட அனுபவமாக திருப்புகிறது. வெவ்வேறு திசைகளில் இருந்து எடுக்கப்பட்ட சமூக பிரச்சினைகளின் பின்னணியில் பைத்தியக்கார விஞ்ஞானி என்ற ஒரே மாதிரியை இது சவால் செய்கிறது. பிரச்சனையின் முக்கிய அம்சம் என்னவென்றால், நீங்கள் ஒரு பிரகாசமான இளைஞனை பெற்றுள்ளீர்கள், மேலும் முழுமையான சுறுசுறுப்பான கற்பனையை வளர்த்து கொள்ள சில வாய்ப்புகள் உள்ளன. இதன் விளைவாக மரணத்தை குணப்படுத்த முடியும் என்ற எண்ணத்தில் விகாரியா மூழ்கிவிடுகிறார். அவரது தந்தை டொனால்ட் இந்த இழப்பால் மிகவும் பாதிக்கப்படுகிறார். அவர் போதைப் பொருளுக்கு மாறுகிறார். இது காங்கோ உள்ளூர் போதைப்பொருள் வியாபாரி மற்றும் விகாரியாவுடன் விரோத உறவை பேணுகிறது. ஒரு இனவெறி ஆசிரியர் அடிக்கடி காங்கோவின் பெயரை தவறாக உச்சரிப்பார் மற்றும் அவர் ஒரு பணக்கார தனியார் பள்ளியில் படிக்கும் போது அவரது கோட்பாடுகளுக்காக அவரை திட்டுகிறார். அவரது சுற்றுப்புறத்தில் போலீஸ் மிருகத்தனம் மற்றும் சீரற்ற துப்பாக்கிச் சூடு நிறைய உள்ளது. இவை அனைத்தின் வெளிச்சத்தில் கைவிடப்பட்ட கிடங்கில் இருந்து இறந்த தனது சகோதரனை மீண்டும் கொண்டு வர அவர் தனது சொந்த பரிசோதனையை நடத்துகிறார். பல பிணங்களை திருடிச் சென்ற பிணக்கொள்ளைக்காரன் என்று அக்கம்பக்கத்தில் வதந்திகள் பரவி வருகின்றன. அசுரன் என்பது சமூகத்தின் கட்டுப்பாட்டில் வாழ்பவர்களுக்கு உருவகம். பணம் சம்பாதிப்பதற்காக விஷத்தை விற்கும் வியாபாரிகள், போதைக்கு அடிமையானவர்கள் வலியை குறைக்க மருந்துகளை பயன்படுத்துகின்றனர், மேலும் உயிர்வாழ பொறிகளை தவிர்க்க வேண்டியவர்கள் ஆங்கிரி பிளாக்கில் அண்ட்ஹேர் மான்ஸ்டர் சூழ்நிலையில் சோகமான பாதிக்கப்பட்டவர்களாக உணர்கிறார்கள். சாதனையின் பெரும்பகுதி டெலியூன் ஹேஸின் செயல்திறனை உள்ளடக்கியது. அவர் வெறித்தனமான சாதனை உணர்விலிருந்து பீதியடைந்த இளைஞனாக இது சிறந்த முடிவாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஒரு பயனுள்ள திகில் சாதனமாக செயல்படுவதை தவிர அசுரனின் பார்வையில் நாம் மிகவும் குறைவாகவே பார்க்கிறோம். கிரிசின் புத்துயிர் பெற்ற காட்சி பல முறை ஒரு தடையாக மாறுவேடமிடப்பட்டது. பேட்டையின் முனை அவரது பிரிக்கப்பட்ட முகத்தை மறைக்கிறது. வேலையின் பெரும்பாலான திகில் நிமிடங்கள் குறிப்பிடத்தக்க நடைமுறை விளைவுகளுக்கு வழிவகுக்கும், குறிப்பாக மிருகத்தின் வளர்ச்சி. பாரம்பரிய திகில் தருணங்கள் வெவ்வேறு நிலைகளுக்கு ஒரு பயனுள்ள பாலமாக இருந்த போதிலும், கொலை காட்சிகளின் போது விரைவான வெட்டுக்கள் சில நேரங்களில் அவை வெளிப்படுத்தும் நோக்கம் கொண்ட ஒட்டுமொத்த தாக்கத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்தலாம். சில இரண்டாம் நிலை கதாபாத்திரங்களின் செயல்கள் அவற்றின் மேலும் நோக்கங்களை பற்றிய கேள்விகளை எழுப்பலாம். இருப்பினும் தி ஆங்கில் பிளாக்கில் அண்ட்ஹேர் மான்ஸ்டரின் வெற்றி ஷெல்லியின் கதையின் சில கூறுகளை அங்கீகரித்து ஒரு அரக்கனாக யார் தகுதி பெறுகிறார்கள் என்பது பற்றிய ஒரு கடுமையான விவாதத்திற்கு ஸ்டோரியின் திறனை பொறுத்தது. இந்த படத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த காட்சிகளில் ஒன்று ஒரு குழந்தை தற்செயலாக சுடப்பட்டு அவரை காப்பாற்ற துணை மருத்துவர்கள் விரைந்தபோது அவர் தனது கடைசி மூச்சை எடுக்கும் காட்சி அவரது முகத்தில் கவனம் செலுத்துகிறது. பலர் புறக்கணிக்க தேர்ந்தெடுக்கும் பயங்கரமான பகுதிகளை நாம் பார்க்க வேண்டும் என்று கதை நம்புகிறது. இந்த படத்தின் சோகத்தில் மரணம் பெரும் பங்கு வகிக்கிறது என்றாலும், விகாரியாவின் குடும்பத்தின் மீதான காதல் மற்றும் அவரது தோழி ஆயிஷா, கிரிசின் முன்னாள் காதலி மற்றும் மகள் ஜட்டா ஆகியோருடனான உரையாடல்கள் கருப்பின மக்களின் வலிமையை காட்ட முயற்சி செய்கின்றன. தகுந்த செய்தியுடன் அறிவியல் புனைகதைகளை தேடுபவர்கள் தி ஆங்கில் பிளாக்கேல் மற்றும் ஹெர் மான்ஸ்டர் ஆகியவற்றை